ரச்சனா கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகளை 85% தள்ளுபடி விலையுடன் வாங்கிட உடனே ஆர்டர் செய்யுங்கள். www.rachnapyroworld.com. கல்லூரி காலகட்டம், என் கல்லூரி நாட்கள் பீலிட்டு புலவர் பட்டைய தமிழ் வந்து நாம தருமபுரம் மாதினம் கலைக்கல்லூரி மயிலாடுதுறையில் படித்தேன். என்னுடைய அரை நண்பர் வீரபாண்டியன் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பையன். எல்லாரும் இரவு நேரத்தில் சாப்பிட போவோம். மயிலாடுதுறையில் மன்னம் மந்தலுங்கிற ஏரியாவில் நாங்கள் தங்கியிருக்கோம் அரை நண்பர்கள். அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு நாலஞ்சு உணவு இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த கல்லூரி இருக்கிறதுனால ரெண்டு கல்லூரி இருக்குது. ஏவிசி ஒரு காலேஜ் இருக்குது, இந்த சைடு தருமபுரவாதினம் கல்லூரி எங்கள் கல்லூரி இருக்குது. ஏவிசி கல்லூரி பக்கத்துலேயே வந்து நாங்கள் அறை எடுத்திருந்தோம். அங்கே நிறைய மாணவர்கள் தங்கியிருப்பாங்கிறதுனால ரெண்டு மூணு சின்ன சின்ன மெஸ்ஸு நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. எல்லோரும் சாப்பிட போவாங்க. என் நண்பர்கள் சாப்பிட போகிறப்ப என்னை கூப்பிடுவாங்க, வா வான்னு. நான் இரவு நேர உணவை மட்டும் தவிர்த்துடுவேன், வேண்டாம் வேண்டான்னு. ஏன்னா பணம் இருக்காது, நான் படிச்சுட்டு வரேன் படிச்சுட்டு வரேன்னே சொல்லிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன், வெளியில் போயிட்டு சும்மா திரும்பி வந்துடுவேன் சாப்பிட்டு வந்த மாதிரி. ஒரு முறை ரொம்ப பசி தாங்க முடியல. என் நண்பன் வீரபாண்டியன் அப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தான். அவங்க அப்பா காசு கொடுத்துருந்தார், 50 ரூபாய் நோட்டுகள் அத்தனையும். இரவு நேரம், எல்லாரும் தூங்கிட்டாங்க, கையில் சுத்தமாக பணம் இல்லை, பசி வாட்டி எடுக்குது. நாளை காலை சாப்பிடணும். எத்தனை தடவை நண்பர்கள்ட்ட கேட்கறது, எத்தனை தடவை வகுப்பு தோழர்கள்ட்ட கேட்கறது, எத்தனை முறை வகுப்பு தோழிகள்கிட்ட கேட்கறது. நான் எந்திரிக்கிறேன். 50 ரூபாய் நோட்டை நண்பர்கள் மட்டுமே இருக்கிற அறை என்பதால் வீரபாண்டியன் தைரியமாக அவனுக்கு கொடுத்த மாத செலவு தொகையை அப்படியே வச்சுருக்கான். அதுலேருந்து ஒரே ஒரு 50 ரூபாயை நான் எடுக்கிறேன். எடுத்து என்னுடைய புத்தகத்துக்கு நடுவில் வச்சுட்டேன். மணி ஒரு 2:30 மணி, தூக்கம் வரல. 3:30 மணி, தூக்கம் வரல. 4:30 மணி, தூக்கம் வரல. மறுபடியும் அறையில் எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் எடுக்கிறேன். அந்த 50 ரூபாய் எடுத்து மறுபடியும் அதே 50 ரூபா நோட்டு கட்டுக்குள்ளே வச்சுட்டு, அந்த தவறுக்காக பல நாள் நான் அழுதுருக்கிறேன். பசி என்ன வேணால் செய்ய வைக்குமா? பசி எப்படி வேணா ஒரு மனுஷனை மாத்துமா? பசி எந்த தவறுகளை நோக்கியும் உங்களை அழைத்து செல்லுமா? அடுத்தவர் பொருளை தொடுவது குற்றம் என்று எங்க அப்பா எழுத்த வீட்டில், எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டில் தாமரக்காசு, பழைய கால தாமரக்காசு. அந்த தாமரக்காசை வந்து சாமி கிட்ட வச்சிருப்பாங்க. சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், காசு அழகா இருக்கே பார்க்க பலபலன்னு இருக்கேன் எடுத்துட்டு பேக்கெட்ல போட்டு வந்துட்டேன் 5 காசை. திருநவன் எப்படி நம்மளுக்கு நம்ம திருடுனே தெரியாது. நான் பாட்டு எடுத்தாலும் ஜாலியாக பேக்கெட்டில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தப்பா சலசல சலசலம் சத்தம் வந்துச்சு. அப்பா கூப்பிட்டாரு, என்னடா டிராயரில் சலசலம் சத்தம் வருது? அப்பா காசுலாம் நல்லா இருந்துச்சுப்பா, போனா ஆண்டி வீட்டிலேருந்து எடுத்தோம்ப்பா அப்படின்னு 5 காசை எடுத்து காமிக்கிறேன். டே, அது அவங்க வீட்டு காசுரா? ஆமாம்ப்பா, அழகாக இருக்குல்ல, அழகாக இருந்தால் எடுத்துருவியா? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துருவியா? ஆமாம்ப்பா, ஒன்றும் தப்பு இல்லையேப்பா, சாமி முன்னாடி சும்மா தானே வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன். தப்புடா, அடுத்தவங்க பணத்தை தொடவே கூடாது, இது எவ்வளோ பெரிய தப்பு. போய் கொடுத்துட்டு சாரி கேட்டுவா அத்தைகிட்ட, நாங்கள் போய் கொடுத்துட்டு சாரின்னு கேட்டு வந்துட்டேன். நடு ரோட்டில் எனக்கு மூலப்பாளையம் ஈரோடு பக்கத்தில் பிள்ளையார் கோயில், எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, புகழ்பெற்ற விநாயகர் கோயில் இருக்காங்க. அதுக்கு சின்ன கோயில் தான், அதுக்கு அந்த ரோட்டில் நடு ரோட்டில் என்ன நிற்க வச்சார். இதான் உனக்கு தண்டனை. நான் பயப்படுறேன் அப்பா, லாரி வரும் பஸ் வரும்பா அப்படிங்கிறேன். தெரியுதா, அடுத்தவர்கள் பணத்தை தொடுவது நீ நடு ரோட்டில் நின்று லாரியும் பஸ்ஸையும் ஏற்றி சாகரத்துக்கு சமம், நீ செத்துருன்னார். நான் யோசிச்சு பார்க்குறேன் அண்ணனுடைய இந்த கருத்து, சேகரன் யோசிச்சு பார்க்குறேன், என் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பில் வளர்ந்த ஈரோடு மகேஷ் பசியின் காரணமாக ஒரு 50 ரூபா எடுத்தானேன்னு அவமானப்பட்டேன். நான் திருடவில்லை, திருண படத்தை எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு வகையில் திருட்டு தானே. அதை தூண்டிருச்சுல பசி. பசி என்ன விஷயத்தை பண்ணும்? புதுமைப்பித்தன் எழுதுறார், பழைய கடல் புதிய அலை. 1948 புதுமைப்பித்தன் அவர்கள் இறப்பதற்கு முன்பு எழுதுகிறார், என் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற எழுத்தாளர்களும் வாசகர்களும் தயவு செய்து பண உதவி செய்து என் உடலை மீட்டு தாருங்கள். நான் செத்துக் கொண்டிருக்கிறேன், வறுமையினால் சாக கிடக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று தமிழக மக்களிடம் சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் எழுதினார் புதுமைப்பித்தன். அவ்வளோ பசி, அவ்வளோ வறுமை. பசி என்ன வேணா பண்ணுமா? பழைய கடல் எழுதுறாங்களே புதுமைப்பித்தன் எழுதுறப்பையும்,
நம்முடைய நா முத்துக்குமாரன் அவருடைய வாழ்க்கை எழுதுறப்பையும் இன்றைக்கு பத்திரிகைகள் படித்த செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கேரளா பக்கத்தில் ஒரு மலை கிராமத்தில் அட்டப்பாடி கரெக்டாக தமிழ்நாடு ஆனைக்கட்டி தாண்டினதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஊர், மதுங்கிற இளைஞர் ஞாபகம் இருக்கா? 16 இளைஞர்களால் அடித்து கொல்லப்பட்டார். மதுங்குற இளைஞன், மனநலம் பாதிக்கப்பட்டவர். செய்தி இங்கே இருக்கிற யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பரபரப்பாக தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க, இந்தியா முழுவதும் பரபரப்பான செய்தி அது. எதுக்காக கொல்லப்பட்டார்? அரிசி மூட்டையை திருடிட்டாங்க, அரிசியை திருடிட்டாங்கன்னு கொல்லப்பட்டார். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. மலையில் ஒருத்தன் காட்டுக்கு நடுவில் அரிசியை வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தர் சொன்ன செய்தியை கேட்டு அவன் தான் அரிசி முட்டையெல்லாம் திருடியிருப்பான்னு சொல்லி 16 இளைஞர்கள் சேர்ந்து மது என்கிற அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞனை அடித்தே கொன்றார்கள். அதை ஒருத்தன் ஈவு இறக்க இல்லாமல் அவர் கட்டப்பட்டிருக்கிற காட்சியை செல்ஃபி எடுத்தான். இன்னொருத்தன் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டான். அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் கீழே எல்லாம் அவங்கள அசிங்க அசிங்கமாக திட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவை, அந்த ஒளிப்பதிவை அவன் டெலிட் பண்ண முயற்சி பண்ணான். நீக்கிடலான்னு எடுத்தான், முடியல, நிறைய ஷேர் ஆயிடுச்சு. மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா சகோதரர்களே, சகோதரிகளே? மதுவினுடைய அந்த சகோதரனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது. இவர்கள் அனைவரும் அடித்த அடியில் மதுவினுடைய மார்பு கூட இரண்டாக ஒடிந்து போயிருந்தது. சொல்லுகிற பொழுது இதயம் கணக்கிறது. வார்த்தைகள் எல்லாம் வலி மிகுந்த வார்த்தைகளாக என்னிலிருந்து வெளியே வருகிறது. ஒருவேளை உணவு திருடிய குற்றம் திருநாளா கூட தெரியாது. ஒரு மனிதனுடைய மார்பு கூட இரண்டாக பிளக்கிறபடி அடிக்கிற கொடுமை, யார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்? மதுவா அடித்து கொன்ற அந்த 16 பேரா? பசிதானே எல்லாம், பசிதானே எல்லாம், வாழ்க்கை தானே எல்லாம். நான் எங்கேயாவது காரு சிக்னல் நிற்கிறப்ப யாராவது வந்து கதவை தட்டி பசிக்குதுன்னு சொன்னா கூட இருக்கிற நண்பர்கள் காசெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் குடிப்பான், காசு போடாதீங்க, அவன் முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படிம்பாங்க. நிறைய பேர் முகத்தை நாம் பார்க்குறோம், கொள்ளையடித்தான்னு. நாம் நல்லா தானே இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கான். கொள்ளையடித்தான்னு பத்திரிகையில் வருது, கொலை பண்ணான்னு பத்திரிகையில் வருது, கற்பழிச்சான்னு பத்திரிகையில் வருது. அவெல்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டு தானே இருக்கான். அவர்களிடம் இவன் மோசமான வேலையில் என் நண்பன் தான் கேட்டேன். அவனை நாம் காசு கொடுக்கறது மட்டும்தான்டா நம்ம வேலை. அவன் அது சாப்பிட்றானா, தண்ணி அடிக்கிறானா, என்ன பண்ணுறாங்க நம்ம வேலை இல்லை. கை நீட்டுகிற இடத்தில் அவன் இருக்கிறான், கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை மட்டும் யோசிச்சுக்கோ, முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா விமர்சனமே பண்ணாதன்னு. விமர்சனமே பண்ணாத, எவ்வளவு மோசமான உலகத்தில் ஒரு மனிதாபிமானமற்ற உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டா வண்டியை நிறுத்துற அத்தனை பேர் முதல் வார்த்தை என்ன கேட்குறோம்? என்ன சார் கேட்குறோம்? போயிருச்சா, இருக்கா, போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, எத்தனை இவருக்கு ரிசல்ட் உடனே வரணும். ஏன்னா இவர் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி, இந்தியாவினுடைய தலைமை அதிகாரி. உடனே இவர் எழுதி ரிப்போர்ட் கொடுத்தாகணும். சார், அடுத்த மனுஷன் இறந்துட்டான்னா போகிற பரபரப்பான சாலையில் அடுத்த மனிதன் மீது நாம் காமிக்கிற அதிகபட்ச அக்கறை என்ன? செத்துட்டானா? உண்மைதானே சார், செத்துட்டானா? அந்த மனிதனுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு குழந்தைகள் இருக்கலாம், அவனுக்கு அக்கா தங்கைகள் இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம், குடும்பமே அவனை நம்பி இருக்கலாம். எதை பற்றியுமே நம்ம கவலை இல்லையே. ஒன்னா விசாரிக்கிறதா, முழுமையா அக்கறையோட விசாரிக்கணும், இல்லைன்னா விசாரிக்காம போயிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு ஒரு வலி மிகுந்த வாழ்க்கையில அத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு சாதாரணமா நம்ம விமர்சனம் பண்றோம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், இந்த புத்தக கண்காட்சி மேடையின் வாயிலாக தமிழ் குரு நல்லுலகத்துக்கு ஒன்று சொல்றேன், யாரையாவது நீங்க எப்பயாவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க. என்ன கேட்கணும்? நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க. ஏன் இழத்திட்ட, ஏன் குண்டாயிட்ட, ஏன் கண்ணு உள்ள போச்சு, ஏன் கண்ணு பொங்கி வெளியில வலிஞ்சு கிடக்கு, ஏன் முடி நல்லா இருக்குமே, உனக்கே முடி இல்லை, உனக்கே சொட்டையாயிடுச்சு, நீ ஏன் இப்படி ஆயிட்ட, நீ ஏன் கருத்துட்ட, நீ ஏன் வெளுத்துட்ட, உன் நகை ஏன் இப்படி இருக்கு, உன் தோல் ஏன் இப்படி இருக்கு? சார் ஒன்று சொல்லவா, நீங்கள் மிக சாதாரணமாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு கடந்து போய் விடுவீர்கள். அந்த வார்த்தைகள் ஏற்படுத்துகிற ரணத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஒன்னு சொல்றேன், இந்த இடத்துல வன்முறை என்பது எது தெரியுமா? நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவன் மனதை காயப்படுத்தினால் அதுவே வன்முறை.
அம்மா அப்பா இருக்கு, அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய திட்டுறீங்களா, உங்க குழந்தை வருத்தப்படுதா, வன்முறையில் ஈடுபடுற பெற்றோர்கள் என்று அர்த்தம். அம்மா அப்பா பேச அப்ப வருத்தப்படுற மாதிரி குழந்தை பேசுறானா, பையன் பேசுறானா, பொண்ணு பேசுறாளா, வன்மையும் வன்முறையில் ஈடுபடுகிற குழந்தைகள் என்று அர்த்தம். எவனே தெரியல, நீங்க சம்பந்தமே இல்லாம மேல நீங்க வந்து காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கீங்களா, வன்முறையில் உங்கள் மனது ஆழப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இதுதான் வன்முறை. எது நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க சார், நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சார், போதும். ஏன் இப்படி ஆயிட்டா, ஏன் அப்படி ஆயிட்டா, உன் பொண்ணு வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, உன் பையன் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, கூட போய் நின்று ஹெல்ப் பண்ண. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாத பொழுது சிறப்பு. அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க யாருக்கும் தகுதி இல்லை என்பது மட்டுமே என்னுடைய கருத்து. ஒரு விபச்சாரியினுடைய வாழ்க்கையை பற்றி கூட பேசுவதற்கு யாரும் அருகதை இல்லை. ஒரு பெண் தானே விபச்சாரி ஆவதற்கு வாய்ப்பும் இல்லை, ஆண்கள் துணை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அவனுக்கு என்ன பேரு, அள்ளி உடுறமே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துறது இல்லையே. வாழ்க்கையினுடைய சூழல் எப்படி ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தை மாத்துறதுன்னு யாருக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாமல் ஏன் நாம் பேசணும், என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி, நீ என்ன ஒன்றுமே தெரியாதே. சக மனிதன் மீது அக்கறையோடு இருங்க சார், அன்பு செலுத்துங்க சார், முடிந்தவரை அன்பாக இருக்க முயற்சி பண்ணுங்க சார். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல். அடுத்தவன் நிலை அறிஞ்சு நடந்துட்டீங்கன்னா அதுதான் பண்பாடு, வேறு எதுவுமே பண்பாடு கிடையாது. நடந்துட்டு போவோமே, அன்பாக இருப்போமே. ஜெயகாந்தன் அவங்களுடைய நான் இருக்கிறேன்னு ஒரு கதை. ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் நொண்டி நொண்டின்னு அதில் சொல்கிறார். இப்போ யாரும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதில்ல. அதில் அவர் எழுதுகிறாரு, ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைங்க, ஏங்க ஜெயகாந்த், எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயில் கட்ட வேண்டிய ஆட்கள்லாம் ஜெயகாந்தனுக்கு தான் நினைக்கிறேன். ஜெயகாந்தன் சார், பிரபஞ்சன், இந்த மாதிரி நான் பிச்சைமூர்த்தி அவர்கள், கூப்பா ராசகோபன், இந்த மாதிரி மனிதர்களுக்கு தான், எழுத்தாளர்களுக்கு தான் நாம் வந்து கோயில் கட்டணும். மற்றவங்களுக்குலாம் கோயில் கட்டுறது எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லை. என்ன மனுஷங்க, என்ன மாதிரி எழுதுறாருங்க. ஒருத்தன் காலிலேருந்து வருத்தப்படுறான், அந்த நொண்டி வெளில வந்துடுறான், இவர் உடம்பு முழுக்க வியாதி சுமந்து ஒரு பிச்சைக்காரர் ரோட்டில் கிடக்காரு, காலிலேருந்து வருத்தப்பட்டு அழுகிறான், அம்மாவுக்கு பாரமாக இருக்கேங்கிறான். அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, காலில் அதனை பார்த்து, சும்மா காலிலேருந்து அழுகிற, காலில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது, அதான் கை இருக்குல்ல, இந்த உலகத்தையே மாற்றி காமிச்சிரு, நீ காலிலேருந்து வருத்தப்படுறது வந்து நீ வருத்தப்படுறதா உங்கள் அம்மாவுக்கு வருத்தம், மற்ற எதுவுமே உனக்கு வருத்தம் இல்லை, உன்னால் சாதிக்க முடியும்னு. சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யார் யாருக்கு பதில் சொல்கிறா, வாழ்க்கையில் யாருமே இல்லாத அதீத நோயால், அதாவது தீர்க்க முடியாத ஒரு நோயால் பிச்சைக்காரனா ரோட்டோர இருக்கிற ஒரு மனுஷன், வாழ்க்கையில் குடும்பத்திலிருந்து வெளியில வந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கால்கள் இல்லாத ஒரு ஒண்டிட்ட சொல்றாரு, காலில் காலிலன்னு புலம்பாகிறாங்கிறாரு. ஒன்னு தெரிஞ்சுக்குவோம், எல்லா இருக்கிற ஒருத்தன் தான் ஒருத்தனை உற்சாகப்படுத்த முடியுங்கிற அவசியம் இந்த உலகத்துல இல்ல. நல்ல மனசு இருக்கிற எவன் வேணா யார வேணா எப்பயுமே எங்கேயுமே உற்சாகப்படுத்தலாம். நான் இருக்கிறேன் இருக்கே, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின கதையில் என்ன அழகான கதைங்க, என்ன அருமையான வாசகம். இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், நம்ம திப்பு சுல்தான்னாவே அப்படியே பெருமையாக நிமிர்ந்து உட்காடுறோமே. திப்பு சுல்தானா நிமிர்ந்து உட்காடுறோம்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். திப்பு சுல்தான் அவருடைய ராக்கெட்டு டெக்னாலஜியை அப்துல் கலாம் அவர்கள் பார்த்து வியந்திருக்கார். 2 கிலோமீட்டர் நேரடியாக போய் தாக்கும், அதில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு ஆங்கிலேயர்கள் அதை மேன்மைப்படுத்தினாங்க. வரலாறு இது, திப்பு சுல்தானுடைய வரலாறு. சுல்தானுடைய குடும்பம் எவ்வளவு மாபெரும் அரச வீர குடும்பம், அவங்களுடைய கொள்ளுப்பேரன்கள்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்க, அடையாளம் தெரியாத மனிதர்கள். ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, என்னுடைய கொள்ளுத்தாத்தா திப்பு சுல்தான் என்று தெரியாமல் இருப்பதே அவர்களுக்கு நல்லதுங்கிறார். இந்த சமுதாயம் திப்பு சுல்தானை பற்றி படம் எடுக்கிறது, அவன் வீரத்தை பாராட்டுகிறது, அவர்கள் வீரத்தை பற்றி பேசி நாங்கள் காசு வாங்குகிறோம். திப்பு சுல்தானுடைய குடும்பம் அனாதையாக வீதிகளில் விடப்பட்டிருக்கிறது, இதுதான் நிலைமை. ஒன்னே ஒன்று சொல்றேன், இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம், படிக்கணும். தயவு செய்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் தேவையற்ற செய்திகளை மொபைலில் பார்க்குற நேரத்தில் சாமி போட்டு அமுச்சு இதை 10 பேருக்கு அனுப்பு, இல்லைன்னா உன் குடும்பம் நாசமாக போயிருந்து ஒருத்தர் அனுப்புகிறான்ல. நம்ம சர்க்கிள் ஒருத்தர் இருக்கான், சாமியே நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லி தான் நம்ம கூட வச்சுருக்காங்க, அதை அமுச்சு நீ நல்லா இருக்க மாட்டேன்னு ஒருத்தர் அனுப்புகிறான். இதை உடனடியாக 10 பேருக்கு ஃபார்வேர்டு செய்யவும்,
இல்லை என்றால் நாளை உன் குடும்பம் அதோகதின்னு அனுப்புகிறான். நாம் பயந்து பத்து பேருக்கு அனுப்புகிறோம், அந்த பத்து பேர் பயந்து அனுப்புகிறான். இது எவ்வளோ டைம் வேஸ்ட்டு கரெக்டா? இந்த நடிகை இதை செய்தாரா, எந்த நடிகை எதை செய்தாருன்னு தெரியாது. டப்புன்னு கிளிக் பண்ணி 15 நிமிஷம் பார்ப்போம், சம்மந்தமே இல்லாத உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை உட்காந்து 15 நிமிஷம் பார்க்குறோம்ல. தேவையில்லாதக்கெல்லாம் மொபைல் ஃபோனில் அவ்வளோ நேரத்தை செலவு செய்கிறோம்ல. ஒரே ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து, எந்த புத்தகம் எடுத்தாலும் நல்லது தான். ஒருத்தர் சொன்னார், எல்லா புத்தகமும் நல்ல புத்தகம். எப்படி? ஒன்று, எந்த மாதிரி புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்கும். இன்னொன்று, இனிமேல் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கக்கூடாது என்றும் கற்றுக் கொடுக்கும். அதனால் எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிக்கலான்னார். தயவு செஞ்சு படிங்க, படிப்பு மட்டும்தான் தலையெழுத்தை மாற்றும். நான் வந்தோடனே திருவாசகம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார், சார் அந்த ஜலந்தர் மாவட்டத்தில் ஸ்ருதிங்கிற பெண்ணுடைய செய்தியை மட்டும் நீங்கள் ஒரு தடவை வலியுறுத்தணும்னார். நான் சொல்லிடுறேன், படிப்பு ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுங்கிறதுக்கு. ஜலந்தர் மாவட்டத்தில் ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து நீதிபதி ஆகுங்கிறது கனவு. அந்த கனவோடு உழைக்குது, பஞ்சாபில் படிக்குது, மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுது. யூஜி வந்து குருநானக் பல்கலைக்கழகத்தில் படிக்குது, பிஜி வந்து படிக்குது, அந்த மாநில அரசு தேர்வு எழுதி அது வந்து நீதித்துறையில் செலக்ட் ஆயிடுது. தான் பிறந்த மாவட்டத்துக்கே நீதிபதியாக தலைமையேற்கிற பொறுப்பு அந்த பெண்ணை தேடி வருகிறது. எவ்வளோ பெருமையான விஷயம். அது வந்து கம்பீரமாக ஸ்ருதி உட்காந்துருக்காங்க நீதிமன்றத்தில். வேக வேகமாக உதவியாளர் ஓடி போய் நீதிமன்றத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தேநீர் கடையில், டீ கடையில், சார் புதுசாக ஜட்ஜு வந்திருக்காங்க, டீ கேட்குறாங்க, நல்லா டம்ளர்லாம் கழுவி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறார். உடனே இந்த சுரேந்தர் குமாருங்கிற அந்த டீ கடை ஓனர் சூப்பராக ஒரு டீயை போட்டு டப்புன்னு அந்த கலெக்டர், அந்த நீதிபதி இருக்கிற அந்த அறையினுடைய கதவை திறக்கிறார். திறந்த உடனே தேநீர் கைகளில் வைத்திருக்கிற அந்த சகோதரனின் கண்களில் கண்ணீரும் சேர்ந்து கொள்கிறது. உள்ளே உட்கார்ந்திருப்பது அவளுடைய மகள் என்று அப்பொழுதுதான் அவருக்கே தெரியும். ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா ஸ்ருதி, அப்பா நீங்கள் சொன்னீங்க, என்னை பெருமைப்படுத்து, என்னை பெருமைப்படுத்துன்னு. எந்த நீதிமன்ற வளாகத்தில் நீங்கள் தேநீர் கடை வைத்திருக்கிறீர்களோ அதே நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிபதியாகி உங்களை நான் பெருமைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னால் சொல்லி படிங்க, குழந்தைங்களை படிக்க வைங்க, நிறையா சிந்திக்க வைங்க. உங்கள் குழந்தைகள் கேள்வி கேட்டால் பெற்றோர்களாகிய நீங்கள் முதலில் மகிழ்ச்சி அடையுங்கள். கேள்வி, நம்ம குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவிற்கு அறிவு நமக்கில்லை என்பது நமக்கு தெரியும். அறிவு எனக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லேன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா அப்பாவுக்கு அறிவு இல்லைங்கிறத. ஓகேவா? உண்மைகளை ஒப்புக்கொள்கிற பெற்றோர்களை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். குழந்தைகளோடு நிறைய பேசுங்கள். புத்தகம் படிக்கிற பழக்கத்தை முதலில் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களை பார்த்து குழந்தைகள் தானாகவே உருவாக்கி கொள்ளும். இந்த உலகம் பழைய கடல், இப்பொழுது வாழ்கிற தலைமுறையாகிய நாம் புதிய அலை. ஒவ்வொரு புத்தகமும் பழைய கடல்தான். படிக்கிற பொழுது ஒவ்வொரு வாசகனுக்குள் ஏற்படுகிற ஒவ்வொரு உணர்வும் புதிய அலைதான். நிறைய வாசிப்போம், நிறைய மனிதர்களை நேசிப்போம். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, முடிந்தவரை சக மனிதனை புன்னகையோடு எதிர்கொள்வோம். அன்பு, வணக்கம்.